வணக்கம். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சில நேரத்தில் வந்துட்டு உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. அது வந்துட்டு மதிய நேரத்தில் என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறை இருக்குது. அதை தாண்டி நாம் சாப்பிடும்போது என்னாகுதுன்னா நிறையா பிரச்சனை ஆகுது. அதுபோல் நம்ம குழந்தைக்கு வேலைக்கு போகிற ஆண் பெண் இருவரும் தவறான ஒரு உணவை வந்து மதியத்தில் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வருது, எந்த உணவை வந்து மதியம் சாப்பிடக்கூடாது குறிப்பாக குழந்தைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு பதிவை பாருங்கள். வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். மதிய நேரத்தில் சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து சரியான முறையில் எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது, இல்லைன்னா செரிமானத்தில் பாதிப்பு, ஜீரணக்கோளாறு, உடல் எடைகளை ஏற்ற இறக்கம், மயக்கம் போன்ற உடல்நல கோளாறுகள் நம்மளுக்கு வருது. அந்த வகையில் எந்தெந்த உணவை நான் வந்து மதிய நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மத்தியானத்தில் வந்து சூப் போன்ற உணவுகளை வந்து நம்ம தவிர்க்க வேணும். காரணம் என்னென்னா இந்த வகை உணவு வந்து சாப்பிட்ட உடனேயே பசி அதிகரிக்கும். இதனால் என்னதுன்னா வழக்கமாக சாப்பிட்ற உணவோட என்னன்னா கண்டத்தையும் நாம் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போயிடும். அதையும் சாப்பிடணும் இதையும் சாப்பிடுங்கிற எண்ணம் ஏற்பட்டுரு. கடைசியில் வந்து அது உடல் பருமனையை அதிகமாக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிடும். ரெண்டு, வெறும் ஜூஸை வந்து மத்தியான நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜூஸ் பசியை உண்டாக்கிறது. அதே மாதிரி தான் வறுத்த பொரித்த உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுக்குறனால அதனால் மதிய நேரத்தில் ஜூஸும் வந்து நாம் சாப்பிடக்கூடாது. மூணாவது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாஸ்தா, நூடுல்ஸு இந்த மாதிரி சாப்பாட்டை மதிய நேரத்தில் சாப்பிடாதீங்க. இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து முழுமையாக வந்து கெடுத்து போயிடும். இதனால் அதிக அளவில் உள்ள கார்பஸ் வந்து உங்கள் உடல் நலத்தை வந்து அதிகமாக பாதித்து உடம்பு எடையை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. நாலாவதுதான், ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் ஆபத்து உண்டாகுன்னு சொல்லி மருத்துவ அறிஞர்கள் நிபுணர்கள் கூறுறாங்க. குறிப்பாக பர்கர், பீட்சா போன்ற உணவுகள் மத்தியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு சத்து உடம்பில் அதிக அளவில் சேருது. அதனால் உடல் பருமன் வந்து அதிகமாகி போயிடுது, வெயிட் போட்டுருது. மலச்சக்களையும் வந்து இந்த உணவுகள் வந்து உருவாக்குது. அஞ்சாவது, எப்போதுமே பிரெட் வகை உணவுகளை வந்து மதிய நேரத்தில் வந்து நாம் சாப்பிட்றத தவிர்க்க வேணும். ஏன்னா இதில் அதிக அளவில் கார்பஸ் இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளை உருவாக்குறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. முடிஞ்ச அளவுக்கு நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்தது. ஆறாவது, சேலட்டில் வந்து மிக குறைவான அளவு கலோரி இருக்குது, ஆனால் இது காலை நேரத்தில் எடுத்துட்டா தான் இது நல்லது. இந்த வகை உணவெல்லாம் வந்து மதிய நேரத்தில் தவிர்ப்பது நல்லது, ரொம்ப நல்லது. ஏழாவதா, எப்போதுமே வறுத்த பொரித்த உணவுகளை நாம் அதிக அளவில் நாம் சாப்பிட்றதுனால மதியத்தில் வந்து சேர்த்துக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய முழு ஆரோக்கியத்தையும் கெடுக்குது, அதனுடைய தன்மை நிறைய இருந்துக்குது. கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இருதய கோளாறு, மாரடைப்பு, வெயிட் போடுறது, மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடு. மதிய நேரத்தில் சாப்பிடும்போது நம்ம கவனமாக பொறுமையாக சாப்பிடணும். எந்த உணவு நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்னு சொல்லி அதில் நாம் இன்றைக்கும் வந்து தெளிவாக இருக்கணும். உணவில் கவனம் தேவை. நார் சத்து, நீர் சத்து, புரதம் மதியமிக்கிற உணவுகளை மத்தியானம் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு எந்த வித நலக்கோறாலும் ஏற்படாது. அதுவும் வந்து பெரியவங்கனா பிரச்சனை இல்லை, ஏதாவது நல்லது கெட்டதுனா தெரியும், வயிற்று வலிக்குது, என்னாச்சும் கேஸ்ட்ரிக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாவ குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது, அவங்க சோர்வாகவே இருப்பாங்க. நமக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாம்பளும் சொல்லி புலம்பிகிட்டு இருப்போம். இது உடல் கெடுறது மட்டும் இல்லாமல் உடம்பு போடுறது மட்டும் இல்லாமல் இந்த கீரி பூச்சி தொந்தரவு உள்ளுக்குள்ளே வந்து இந்த நாக்கு பூச்சின்னு சொல்லுவோம், இதெல்லாம் குழந்தைகளுக்கு உள்ளே வந்து உருவாகிடுச்சுன்னா அவங்க என்ன தான் சாப்பிட்டாலுமே வந்துட்டு அந்த சத்து வந்து முழுசாக வந்து அவங்களுக்கு போய் சேராது. குழந்தைங்க அப்படியே வந்து வளராமல் ஒரு பிரிஸ்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ மதிய நேர உணவுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான அளவில் குழந்தைகளுக்கு கொடுத்து அவனுடைய ஆரோக்கியத்தை பேணி காத்துக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.